हेलो फ्रेंड्स, वेलकम टू बीआरवी किचन। नाम इनके पाक रेसिपी न्यू इयर्स स्पेशल रसगुल्ला। इप्पर नम्बर रसगुल्ला सेय पोरोम, अदुक्क मूणु इंग्रेडिएंट्स एडुत्तु वच्चिरुक्केन। इप्पो ओरु लिटर पाल, 200 ग्राम सक्कर, एलुम्बुचम्बला पुलिंजि वच्चदु 2 स्पून एडुत्तु वच्चिरुक्केन। इप्पो पाल अडुप्पुल वच्चिक्कलाम। इप्पो अंद पाल वंदु नल्ला पोंगणुम। पाल नल्ला कांजी पोंगी वरुदे, इंद स्टेजला अड़ुपा नम्ब आफ पन्निकला। इप्पन नम्ब पाल पोंगी अड़ुपा आफ पन्नियाचे, उर 5 निम्षं गलच्चे एलुम्ब चम्ला चार 2 स्पून उट्टिकला। इप्पन उट्टिकला, इंगे एलुम्ब चम्ला चार इल्ले ना, विनीगर कूड़ 2 स्पून उट्टिकला। इप्पन उट्टिते कलरींदे रुकनो, अपना इप्पन तिरुंज वरु। இப்போ 5 நிமிஷம் வச்சிருந்தா இந்த வே வாட்டரும் இந்த பன்னீரும் தனித்தனியா வந்துரும். இப்போ நம்ம எடுத்து வடி கட்டிக்கலாம். இப்போ நான் ஒரு அடியில ஒரு பாத்திரம் வச்சிந்து ஒரு சல்லடை வச்சிந்து ஒரு மஸ்லின் துணி மாதிரி போட்டுட்டிருக்கேன். இப்போ இந்த பன்னீரை வடி கட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம எலுமிச்சம்பழ ஜூஸ் ஊற்றிருக்கிறதுனால இது கொஞ்சம் புளிக்கும். அதனால இப்ப தண்ணி ஊத்தி இத நல்லா அலசிக்கலாம். இப்ப தண்ணி எடுத்துட்டிருக்கேன். இத ஒரு கரண்டியால இந்த பன்னீரை நல்லா அலசிக்கலாம். அப்பதான் அந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் இது போகும், புளிப்பு இல்லாம இருக்கும். இப்போ இத வந்து கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி இல்லாம இப்படி நல்லா அமிக்கி புளிஞ்சுக்கணும். புளிஞ்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வெச்சிரலாம். ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்க கூடாது. அப்பதான் ரசகுல்லா பால்ஸ் வந்து நல்ல விரிவு இல்லாம நல்லா வரும். இப்ப அரை மணி நேரம் ஆயிடுது. நம்ம வந்து பன்னீரை வந்து பிரிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது நல்லா வந்திருக்கு. இது வந்து நம்ம கிச்சன் டாப் கவுண்டர்ல போட்டுட்டு நல்லா இப்படி கையை வச்சு இப்படியே தேய்ச்சுக்கணும். அப்பதான் வந்து ரசகுல்லா வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். நம்ம சப்பாத்தி பதத்துக்கு கொண்டு வரணும். இத நல்லா தேய்ச்சிட்டு இப்படியே தேய்க்கணும். और 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம இப்படி நல்லா பிசைஞ்சிடாச்சு 10 நிமிஷம். இப்போ இத வந்து குட்டி குட்டி பால்ஸா நம்ம உருட்டிக்கணும். கொஞ்சம் சின்னதா உருட்டிக்கணும். இது வந்து நம்ம வந்து சக்கரை பாகுல போட்டா 2 மடங்கு வந்துரும். அதனால சின்ன சின்ன பால்ஸா உருட்டிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி உருட்டிக்கங்க. இப்படி எல்லா உருண்டையும் இப்படி விரிசல்லாம உருட்டிக்கணும். அப்பதான் நல்லா வரும் ரசகுல்லா. இப்ப நெக்ஸ்ட் ஒரு pan வச்சிட்டு இப்ப 1 டம்ளர் சக்கரைக்கு 4 டம்ளர் தண்ணி ஊத்துக்கணும்.
நாலு டம்ளர் தண்ணி விட்டுண்டாச்சு. இப்ப தண்ணி தண்ணியில வந்து ஒரு டம்ளர் சர்க்கரையை போட்டு கடப்பேன். சர்க்கரை வந்து கரஞ்சா போதும், பாகு வேண்டாம். இப்ப ரசகுல்லா வந்து கொதிக்கிறதுக்கு வந்து அகலமான பாத்திரம் தான் எடுத்துக்கணும். குறுகலான பாத்திரம் எடுத்துட்டா உடஞ்சு போயிரும் ரசகுல்லா. இப்ப நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நம்ம ரசகுல்லா உருண்டையை போட்டுக்கலாம். இப்ப சர்க்கரை தண்ணி நல்லா கொதிச்சிருத்து. இந்த சமயத்துல வந்து நம்ம உருட்டி வச்ச ரசகுல்லா பால்ஸ ஒவ்வொன்னா போட்டுக்கலாம். இது வந்து வேகிறதுக்கு வந்து 20 நிமிஷம் ஆகும். இப்ப நம்ம வந்து பால்ஸ் எல்லாம் போட்டுண்டாச்சு. மீடியம் ஃபிளேம்ல வச்சு வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கலரி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுத்து. இப்ப கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டு மூடிடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் கலரி விட்டுட்டே இருக்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், 20 நிமிஷம் ஆயிடுத்து. நம்ம போட்ட உருண்டையோட டபுள் மடங்கு ஆயிடுத்து ரசகுல்லா உருண்டை. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப நம்ம அலங்கரிக்க கொஞ்சமா குங்குமப்பூ போட்டுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரசகுல்லா ரெடி. இதை ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிடணும். அப்பதான் வந்து இந்த சர்க்கரை ஜூஸ் வந்து ரசகுல்லால ஏறி இருக்கும். நீங்க வந்து ஜில்லுன்னு சாப்பிடலாம், இல்லாட்டி ஹாட்டாகவும் இப்படியே சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அமுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.